மணப்பாறை சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது கணக்கில் வராத 150,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை சார்பதிவாளர் அலுவலகத்தில் திருச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துணை கண்காணிப்பாளர் ராஜி தலைமையில் நவநீத கிருஷ்ணன், அருள்ஜோதி உள்ளிட்ட காவல் ஆய்வாளர்கள் உட்பட 7 பேர் கொண்ட போலீசார் திடீரென அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது தொடங்கிய சோதனையில் சார்பதிவாளர் புலிபாண்டியன் மற்றும் பணிபுரியும் ஊழியர்களிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக அலுவலகத்தில் நடந்த இந்த சோதனையில் சார்பதிவாளரிடம் இருந்து 23,500 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். பின்னர் சார்பதிவாளர் தங்கியிருந்த திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் விடுதியில் சோதனையிட்டதில் 151,500 ரூபாய் சிக்கியது. பணத்தை கைப்பற்றியதைத் தொடர்ந்து லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் சார்பதிவாளர் புலிபாண்டியன் மற்றும் அவருக்கு லஞ்ச பணத்தை வசூல் செய்ய உதவியாக இருந்த நபர் உட்பட இருவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்படும் என லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் தெரிவித்தனா்.